உங்கம் கணபதியே நமக யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேல் வழங்கும் உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தை பற்றிய பலன், அதாவது வந்து மூன்றாம் பாவத்திலிருந்து என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறப்பு காணொலி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். வணக்கம். மூன்றாம் பாவம் தரக்கூடிய யோகம், தம்பி உள்ளான் தைரியமுடையான் என்றார்கள். அத்தகைய வீரத்தை ஊட்டும் இளைய உடன்பிறப்புகளை குறிக்கும் பாவம். தைரியம் புருஷ லட்சணம் என்பதாம். துணிவே துணை என்று கூறி வாழ்க்கைக்கு பல வழிகாட்டி நூல்களை தந்த தமிழ்வாணன் என்ற பெரியவர் தமிழ்வாணன் அத்தகைய துணிவை துணிவே துணையாக துணையாக கொண்டவர். தமிழ்வாணன் எழுதின புக்கிலே துணிவே துணை என்று இருக்குமேலேயே கடவுள் துணைன்னு கூட இருக்காது. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா, நான் தெரிஞ்சு சொல்கிறேன். நான் அவருக்கு அவரை கல்கண்டு சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறேன். ஜோதிடத்துலேயே 32 சர்வீஸ்னால் நான் கல்கண்டு படிச்சிருக்க மாட்டேனா? அந்த காலத்தில் கல்கண்டில் வந்து சங்கர்லால் துப்பறியும் இன்னொரு செருப்பு எங்கே, அப்புறம் ரெண்டாவது வந்து எத்தனையோ கதைகள், அந்த கதையெல்லாம் அப்படியே ரசித்து ரசித்து படிச்சிருப்பேன் நான். அந்த மாதிரி அத்தகைய துணிவை துணையாக கொண்டு செயலாற்றும் வீரர்களா என்பதை உணர்த்தும் பாவம். நான்கு சுவற்றுக்குள் அடைபட்டு கிடக்காமல் வெளியுலகமே ஊர் ஊராய் செல்வதை என்ற குணமுடையவர்கள், அதனால் நன்மை பெறலாமா என்பதை கடித போக்குவரத்து தபால் தந்தூரி இவைகளையும் குறிக்கக்கூடிய இடமாகும் மூன்றாம் இடம். அயல் நாட்டில் உள்ளவர்களிடம் ஒரு சில நிமிடங்களிலே பேசிவிட முடிகிறது. அது மின் அணுத்துறையும் சாட்டிலைட்டும் தந்த வரப்பிரசாதம் எழுத்தாற்றலே. ஒருவருக்கு தருமா தராதா, எழுத்தால் புகழ் பெறும் நிலையா, தன் படைப்புகளால் மறைவுக்கு பின்னும் புகழ் தந்துட்டிருக்கும் எழுத்திலே கவர்ச்சி என்பனவற்றையெல்லாம் விளக்கும் பாவம் மூன்றாம் பாகம். எந்நிலையில் இருந்தாலும் புகழ் எனும் போதையூட்ட சொல்லுக்கு அடிமையாகாதவர்களே இல்லை என்று கூறலாம். கோடிக்கதிபதியும் துறவரம் பூண்ட தலைவர்களும் நாடாளும் பெரியோரும் புகழ் எனும் போதைக்கு அடிமைதானே. அந்த போதை தரும் புகழ் பெறும் பாக்கியசாலி என்பதற்கு பாவமே மூன்றாம் பாவமாகும். ஆபரணங்கள் நகைகளை விரும்பாத நங்கையர்களே இல்லைதான். பெட்டி நிறைய நகைகள் விதவிதமாக இருந்தாலும் இன்னும் புது புது மாடலிலே டிசைனிலே நகை வேண்டும் என்ற ஆசை, அத்தனை பெண்களுக்கு உள்ள குணமே நகையணியும் யோகமாகும். அவைகளை ஆசைக்குரியவர்களாக பெறலாம். அன்புக்குரியவர் கணவரும் வாங்கி தந்து தீராத ஆசையை தீர்த்து வைப்பாரா என்பதையெல்லாம் தெரிவிக்கும் பாவம். சகோதர காரகன் செவ்வாய் அவருக்கு மூணாம் அதிபதி உச்சம் பெற உச்ச கிரகம் இருந்த ராசிக்கு அதிபதி திருகோணம் பெற மூனில் குரு அவருக்கு சுபர் சம்பந்தம் பெற உதவி செய்யும் இளைய சகோதரர் உண்டு. சகோதர காரகன் செவ்வாய் குரு இணைந்து கேந்திரம் பெற அன்புடைய சகோதரரை பெறுவார்கள். லக்னம் அல்லது ராசிக்கு மூணாம் அதிபதி கூடி திருகோணம் பெற ஒரு குரு சம்பந்தம் பெற செவ்வாய் திருகோணம் பெறுதலால் சகோதரர் உண்டு. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று சொல்றது சாஸ்திரப்படி உண்மைதானே? இருந்தால் தான் நல்லது, இல்லைன்னா என்ன சொல்கிறது? எல்லாத்துக்குமே கிடைக்குமா? அவங்கவுங்க கிரக அமைப்பை பொறுத்து தானே கிடைக்கும். லக்னம் ராசிக்கு மூணாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குரு அல்லது சுக்கிரன் சம்பந்தம் பெறுவது, நல்ல சகோதரர்கள் இருப்பார்கள் அந்த ஜாதகத்திலே. 9-11 அதிபதிகள் மூணில் பலம் பெற்றால் தன் சொல்லை தட்டாத உடன்பிறப்புகளும் உண்டு. 3-11 அதிபதிகள் இணைந்திருந்தாலும் பார்த்தாலும் பரிவர்த்தனை வர்க்கோதம் பெற்றாலும் நலம் தரும் உடன்பிறப்பை உடையவர். உடன்பிறப்பு இல்லாதவர்களா? மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இருந்து 6-8-12 அதிபதிகளுடன் சம்பந்தம் பெறுவதும், மூனில் ராகு கேது இருந்து பாவிகளின் சம்பந்தம் பெறுவதும் மூணாம் அதிபதியும் பலமற்று இருந்தால் ஜாதகர் ஒருவரே. மூணாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தாலே 10 பாகைக்குள்ள டிகிரி தெரியும் இருக்கு உடன்பிறப்புகள் இல்லாதவர். மூணாம் அதிபதி 6-8-12 அதிபதிகளுடன் கூடி மூணாம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் ஜாதகர் ஒருவரே பெண் சகோதரம் மட்டுமே உண்டு. 3-8 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுமானால் ஜாதகர் ஒருவரே. சனி பகவானுக்கு 4 செவ்வாய் இருந்து லக்னத்திற்கு 3 பாவிகள் இருப்பது உடன்பிறப்புகள் கிடைக்காது. செவ்வாய் பகவான், ராகு பகவான், சூரிய பகவான் 2 இருப்பது, இவர்களில் ஒருவர் மட்டும்தான் 2 இருந்து அவர்களுடன் 8-12 அதிபதிகள் இணைந்திருப்பது. ராசிக்கு அதிபதி லக்னத்துக்கு 3 இருந்தால் ஜாதகர் ஒருவரே. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஜாதக அமைப்பில் பார்க்கணும். சகோதர காரகன் செவ்வாய் இளைய உடன்பிறப்பை குறிக்கும்.
மூணாம் பாவம் மூணில் உள்ள கிரகம், மூணாம் அதிபதி மூணில் உள்ள கிரகங்கள் பெற்ற சாரநாதன். சாரநாதனையும் தெரிஞ்சு பார்க்கணும், சாஸ்திரத்துக்கு எடுக்கிற சகோதரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி மூத்த சகோதரத்துக்கு என்ன சொல்லணும்னா காரகன் செவ்வாய், அதை குறிக்கும் பாவம் பதினொன்றாம் பாவம் பதினொன்றில் உள்ள கிரகம், பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் உள்ள கிரகங்கள் பெற்ற சாரத்திற்கு பதினொன்றில் கிரகம் இல்லையெனில் பதினொன்றாம் அதிபதி பெற்ற சாரநாதனை இவங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம். பொது விதிகள், அதாவது இது பொது விதிகள், அதாவது வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு படித்த விதிகள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்தில் இருப்பது உடன்பிறப்பு தோஷமே. மேலும் செவ்வாய் மூணாம் அதிபதி இவர்கள் பதினொன்றாம் அதிபதியுடன் ராகுடன் பத்து பாகைக்கில் கூடியிருந்தாலும், ராகு கேது சாரம் பெற்றாலும், பதினொன்றாம் பாவத்தினுடைய கஷ்ப் அப்படின்னா அது கேபி போகணும், அதையும் சொல்லித்தாகணும். சகோதர தோஷமே, மூணாம் பாவத்தினுடைய கஷ்பு. அப்போ வந்து அந்த புள்ளி செவ்வாய் ராகு கேது சரியாக மூணாம் பாவத்துக்குரிய பாகையிலே இருந்தால் இளைய சகோதரர்கள் இல்லை என்று கூற வேண்டும். மூணாம் அதிபதி பாவிகளிலும் கூடி பன்னெண்டிலும் பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெறுவது, செவ்வாய் மூணு அதிபதியாகி பலமற்று பாவர்கள் பனிரெண்டில் இருப்பது, சந்திரன் செவ்வாய் இணைந்து சந்திரமங்கள யோகம் பெற்று மூணாம் அதிபதியால் பார்க்கப்படுவது, ரெண்டு அஞ்சாம் அதிபதிகள் குரு செவ்வாய் மூணில் இருப்பது, மூணாம் அதிபதி ராகு இணைந்து எட்டு ஒன்பதில் இருக்க குரு பார்வை பெறுவது தைரியசாலியாகவும் அரசியலில் பங்கு பெறும் தகுதியும் ஏற்படும். இது போன போது இந்த காலத்தில் சனி செவ்வாய் மூணு பத்து இவர்களில் இருந்த வீட்டின் அதிபதி லக்னம் கேந்திரம் பெறுவது. இந்த அமைப்பிலே இருந்தால் இந்த பாவம் தைரியசாலியா வீரமிக்கவரா, அதை பற்றி எனக்கு தெரிந்த நான் படித்து சொல்லிக் கொண்டிருக்கிற அமைப்பிலே உங்களுக்கு இந்த காணொலியில் பதிவிட்டுள்ள அனைவருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நல்லாதருடன் ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேலு, 96 26 33 7 556. வாழ்க வளமுடன், குட் லக்.